டோட்டல் ரெக்கார்டரை பொறுத்த வரைக்கும் ஃபார்ட்டி ஆல் அவுட் ஆகிருக்கேன் டென் ஓவர்ஸ் நெதர்லாந்து கிரிக்கெட் டீம் வெஸ்ட் ஆஸ்திரேலியாங்க எதிரான மேட்ச்ல பிச் ரிப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் நியூட்ரல் கண்டிஷன்ஸ் தான் சொல்லி ஆகணும் எப்பவுமே வந்து பேட்டிங் தான் இதுக்கு முன்னாடி இந்த சீரிஸ்ல பாத்துக்கிட்டு இருக்கும் பட் ஐபிஎல் மேட்சஸ்ல இருந்து பவுலிங்க்கு அந்த அளவுக்கு வந்து ஹெல்ப் கொடுத்துக்கிட்டு இருக்கு தட் மீன்ஸ் எஸ்பெஷலி ஸ்பின்னர்ஸ் அண்ட் ஸ்லோயிஸ் தட் மீன்ஸ் ஸ்லோ பவுலிங் போடக்கூடிய ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு ஹெல்ப் இருந்துகிட்டே இருக்குது ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் ஸ்லோ அண்ட் ஸ்லகிஸ் ட்ராக்னு நம்ம வந்து சொல்லலாம் ஸோ அதே மாதிரி லாட் ஆஃப் அசிஸ்டன்ஸ் வந்து ஸ்பின்னர்ஸ் அண்ட் ஸ்லோ பவுலர்ஸ் அட் மீன்ஸ் வந்து பேஸ் பவுலர்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த சேஞ்ச் ஆஃப் பேஸ் போடக்கூடிய பவுலர்ஸ்க்கு ஹெல்ப் இருக்கு அதே நேரத்தில் டாஸ் வின் பண்ற கேப்டன் கண்டிப்பா பவுல் ஃபர்ஸ்ட் பண்ண தான் விரும்புவாருன்ற சந்தேகமே இல்ல அதே நேரத்தில் ரன் சேசிங் பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு டிஃபிகல்ட்டி இல்ல ஸோ அதனால வந்து கண்டிப்பா வந்து ஓவரால் நல்ல ஒரு பேட் அண்ட் பாலுக்கு இடையில நல்ல ஒரு காம்படிஷன்ஸ் காத்துக்கிட்டு இருக்கு இங்கிலாந்து பிரபல் லெவனை பொறுத்த வரைக்கும் ஓபன் பண்ண போறது ஜோஸ் பட்லர் விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் அண்ட் ஜேசன் ராய் நம்பர் த்ரீல ல டாவிட் மலான் ஃபாலோடு பை ஜோனி பெய்ஸ்டோ ஐன் மோர்கன் இங்கிலாந்து டீம் கேப்டன் லியம் லிவிங்ஸ்டன் மோயின் அலி கிரிஸ் ஓக்ஸ் கிரிஸ் ஜார்டன் அடில் ரோஷித் டைமல் மில்ஸ் ஸ்ரீலங்கா பிரபல பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு சேஞ்சஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் மேபி அவிஷ்கா பெர்னாண்டோவுக்கு பதிலா மேபி தனஞ்சயா உள்ள வர்றதுக்கு சான்சஸ் நிறையவே இருக்குது நம்ம பேட்ஸ்மன் ஓபன் பண்றாங்க நம்பர் த்ரீ ல சரித் அசலங்கா இருக்காரு பை அபிஷ்கா பெர்னாண்டோ மேபி ஆர் தனஞ்சய டீசுல்லா பனுகா ராஜபக்ச இருக்காரு தென் ஃபாலோடு பை தஷன் சனகா ஸ்ரீலங்கன் டீம் கேப்டன் சமிகா கருணரத்னி வனிந்து அசரங்கா துஸ்மந்தா சமீரா மகேஷ் தீக்ஷனா லஹீர் குமாரா இங்கிலாந்து பிளேயர் ஸ்டாட்ஸ் பொறுத்த வரைக்கும் ஜோஸ் பட்லர் செவன் மேட்சஸ்க்கு ஸ்ரீலங்காக்கு எதிராக டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ரன்ஸ் ஸ்கோர் பண்ணிருக்காரு சிக்ஸ்டி ஃபோர் பேட்டிங் அவரேஜ் கிரௌண்ட் ஸ்டாட்ஸ் பொறுத்த வரைக்கும் மூணு மேட்ச்சுக்கு நைன்டீன் ரன்ஸ் ஸ்கோர் பண்ணிருக்காரு சிக்ஸ் பேட்டிங் ஆவரேஜ் ரீசென்ட் பெர்ஃபார்மென்ஸை பார்க்கும்போது செவன்டி ஒன் நாட் அவுட் எயிட்டீன் ஸ்கோர் பண்ணிருக்காரு ஜேசன் ராய் பார்க்கும்போது ஒன் சிக்ஸ்டி ஃபோர் ஸ்கோர் பண்ணிருக்காரு பேட்டிங் கிரௌண்ட் பொறுத்த வரைக்கும் ஆறு மேட்சுக்கு ஒன் டூ ரன்ஸ் ஸ்கோர் பண்ணிருக்காரு டேவிட் மலன் த்ரீ மேட்சஸ்

ஐன் பொறுத்த வரைக்கும் லெவன் மேட்ச்க்கு டூ ஹண்ட்ரட் தேர்ட்டின் ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு டுவெண்ட்டி சிக்ஸ் பேட்டிங் ஆவரேஜ் கிரவுண்ட் ஸ்டார்ட் பார்க்கும்போது தேர்ட்டின் மேட்ச்சுக்கு ஒன் சிக்ஸ்டி ஃபோர் ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு ஃபோர்டின் பேட்டிங் ஆவரேஜ் ரீசென்ட் பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது மூணு மேட்ச் விளையாடி இருக்காரு கேப்டன்சி பண்ணியிருக்காரு அதெல்லாம் ஒரே ஒரு தான் பேட் பண்ணி இருந்தார் செவன் ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருந்தாரு நாட் அவுட்லேயே போயிருந்தாரு ஜானி பெய்ஸ்ட் ஆஃப் ஃபைவ் மேட்ச்சுக்கு சிக்ஸ்டி சிக்ஸ் ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு ஸ்ரீலங்கா எதிரே டுவெண்ட்டி டூ பேட்டிங் அவரேஜ் அண்ட் தென் கிரௌண்ட் ஷார்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு மேட்ச்சுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு ரீசென்ட் பர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் சிக்ஸ்டீன் நாட் அவுட் எயிட் நாட் அவுட் நைன் ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காரு லிவிங்ஸ்டன் சிக்ஸ் த்ரீ மேட்சஸ்க்கு ஃபார்ட்டி த்ரீ ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு ஃபார்ட்டி த்ரீ பேட்டிங் அவரேஜ் கிரௌண்ட் ஷார்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் நாலு மேட்ச்சுக்கு ஃபார்ட்டி சிக்ஸ் ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு லெவன் பேட்டிங் அவரேஜ் ரீசென்ட் பர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் பேட்டிங் அந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் தட் மீன்ஸ் வந்து சான்ஸ் கிடைக்கல பட் பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் ரெண்டு மேட்ச் பவுல் பண்ணியிருந்தாரு அந்த மேட்ச்ல பாத்தீங்கன்னா ஒரு மேட்ச் ஒரு விக்கெட் இன்னொரு மேட்ச் டூ விக்கெட்ஸ் எடுத்திருந்தாரு ஒரு ஒரு மேட்ச் பேட்டிங் வாய்ப்பு கிடைச்சது அதுல ஒரு ரன் ஸ்கோர் பண்ணியிருந்தாரு மாய் நல்லி அப்படின்னு பார்க்கும்போது நாலு மேட்ச்சுக்கு தேர்ட்டி ஃபோர் ரன்ஸ் ஸ்கோர் பண்ணிருக்காரு ஸ்ரீலங்காக்கு எதிராக லெவன் பேட்டிங் அவரேஜ் கிரவுண்ட் ஸ்டார்ட்ஸ் பார்க்கும்போது த்ரீ மேட்சஸ்க்கு ஃபார்ட்டி ரன்ஸ் ஸ்கோர் பண்ணிருக்காரு தேர்ட்டின் பேட்டிங் அவரேஜ் ரீசன் பர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் ரெண்டு மேட்ச் தான் வந்து சாரி ரெண்டு மேட்ச் வந்து பௌல் பண்ணியிருந்தாரு ஒரு மேட்ச் பவுல் பண்ணல பவுல் பண்ண மேட்சஸ்ல பார்க்கும்போது ரெண்டு ரெண்டு விக்கெட் எடுத்திருந்தாரு ரெண்டு மேட்ச்லயுமே பேட்டிங் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு மேட்ச் பேட்டிங் வாய்ப்பு கிடைச்சது அதில் த்ரீ ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருந்தாரு கிறிஸ் ஓக்ஸ் பார்க்கும்போது நாலு மேட்ச்க்கு டூ விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு ஸ்ரீலங்கா கிட்ட கிரவுண்ட் ஷர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு மேட்ச்க்கு ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு ரீசன் பர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் மூணு மேட்ச்க்கு ஃபோர் விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு கிரிஸ் ஜார்டன் அப்படின்னு பார்க்கும்போது எட்டு மேட்ச்க்கு பதினஞ்சு விக்கெட் எடுத்திருக்காரு ஸ்ரீலங்கா கிட்ட கிரவுண்ட் ஷர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நாலு மேட்ச்க்கு மூணு விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு ரீசன் பர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் த்ரீ விக்கெட் ஹால் ஜீரோ விக்கெட் ஒன் விக்கெட் எடுத்திருக்காரு மார் கூட்ட பொறுத்த வரைக்கும் ரெண்டு மேட்சுக்கு மூணு விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு ஸ்ரீலங்கா எதிர்ப்பு ஆடில் ரஷீத பொறுத்த வரைக்கும் ஆறு மேட்ச்க்கு ஏழு விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு கிரவுண்ட் ஸ்டார்ட்ஸ் பார்க்கும்போது ஒரு மேட்சுக்கு ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு ரீசன் பெர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் மூணு மேட்சுக்கு அஞ்சு விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு தாய்மல் மில்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு மேட்சுக்கு ஜீரோ விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு தட் மீன்ஸ் பார்க்கும்போது ஸ்ரீலங்கா எதிராக விக்கெட்ஸ் எடுக்கல கிரவுண்ட் ஸ்டார்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஏழு மேட்சுக்கு ரெண்டு விக்கெட் தான் எடுத்திருக்காரு நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் ரீசன் பெர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும்

பர்ஃபார்மன்ஸை பொறுத்த பொறுத்தவரைக்கும் ஆன் அண்ட் ஆஃப்ன்ற மாதிரி தான் இருக்குது செவன் தேர்ட்டி ஃபைவ் ஒன் ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காரு தினேஷ் சண்டிமல் அப்படின்னு பார்க்கும்போது இங்கிலாந்துக்கு எதிராக ஃபைவ் மேட்ச்சுக்கு ஃபிஃப்டி செவன் ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு ஃபோர்டின் பேட்டிங் அவரேஜ் சரிதா ஸ்ரீலங்கா கிரௌண்ட் ஸ்டார்ஸ் பொறுத்தவரைக்கும் மூணு மேட்ச்சுக்கு ஒன் ஆட் செவன் ரன்ஸ் ஸ்கோர் பண்ணிருக்காரு பிப்டி த்ரீ பேட்டிங் அவரேஜ் ரீசென்ட் பெர்ஃபாமன்ஸை பார்க்கும்போது எக்ஸண்டா இருக்கு டுவெண்ட்டி ஒன் தேர்ட்டி ஃபைவ் எயிட்டி நாட் அவுட் ஸ்கோர் பண்ணியிருக்காரு ரவிஷா பெர்னாண்டோ அப்படின்னு பார்க்கும்போது டூ மேட்ச்சுக்கு சிக்ஸ் ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு த்ரீ பேட்டிங் அவரேஜ் கிரௌண்ட் ஷாட்ஸ் ரொம்ப ரொம்ப போராக இருக்கு மூணு மேட்ச்சுக்கு ஃபைவ் ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு டூ பேட்டிங் அவரேஜ் ரீசென்ட் பர்ஃபார்மன்ஸை பார்க்கும்போது த்ரீ ஃபோர் ஜீரோ வனுக்கா ராஜபகே பொறுத்த வரைக்கும் கிரௌண்ட் பார்க்கும்போது மூணு மேட்ச்சுக்கு பிப்டி த்ரீ ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு டுவெண்டி சிக்ஸ் பேட்டிங் ஆவே ரீசென்ட் பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஜீரோ தேர்ட்டி த்ரீ நாட் அவுட் ஃபிஃப்டி த்ரீ ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு தசுன் சனகா அப்படின்னு பார்க்கும்போது ஆறு மேட்ச்சுக்கு நைன்டி ஒன் ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு பிஃப்டீன் பேட்டிங் ஆவரேஜ் கிரௌண்ட் ஸ்டார்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் மூணு மேட்ச்சுக்கு பன்னெண்டு ரன் ஸ்கோர் பண்ணிருக்காரு ரீசென்ட் பொறுத்த வரைக்கும் லெவன் டுவெல் ஒன் நாட் சமைக்க காரணம் ரெண்டு மேட்சுக்கு ஒரு விக்கெட் எடுத்திருக்கிற கிரௌண்ட் ஷாட்ஸ் பொறுத்த வரைக்கும் ரீசெண்ட் பெர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் மூணு மேட்ச் பவுல் பண்ணியிருந்தாரு பட் ஒரே விக்கெட் தான் எடுத்திருந்தாரு இந்த வசரங்கா பொறுத்த வரைக்கும் இங்கிலாந்துக்கு எதிராக மூணு மேட்சுக்கு ரெண்டு விக்கெட் எடுத்திருக்காரு கிரவுண்ட் பொறுத்த வரைக்கும் மூணு மேட்சுக்கு ஆறு விக்கெட் எடுத்திருக்காரு ரீசென்ட் பொறுத்த வரைக்கும் மூணு மேட்சுக்கு அஞ்சு விக்கெட் எடுத்திருக்காரு தன் துஷ்மந்தா சமீரா பார்க்கும்போது நாலு மேட்சுக்கு ஆறு விக்கெட் எடுத்திருக்காரு கிரௌண்ட் பொறுத்த வரைக்கும் ரெண்டு மேட்சுக்கு ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு ரீசென்ட் பெர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் மூணு மேட்சுக்கு டூ விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு மஹிஷ் தீக்ஷனா ரெண்டு மேட்ச்க்கு ரெண்டு விக்கெட் எடுத்திருக்காரு கிரௌண்ட் ஷாட்ஸை பொறுத்தவரைக்கும் ரீசன் பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது விக்கெட்ஸ் எதுவுமே எடுக்கல ரெண்டு மேட்ச் விளையாடி இருக்காரு இந்த வேர்ல்ட் கப்பை பொறுத்த வரைக்கும் லஹிரி குமாரா மூணு மேட்ச்க்கு நாலு விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு கிரவுண்ட் ஷாட்ஸை பொறுத்த வரைக்கும் ரீசன் பெர்ஃபார்மன்ஸ் பாத்தீங்கன்னா ஒரே ஒரு விக்கெட் தான் எடுத்திருக்காரு லாஸ்ட் த்ரீ மேட்சஸில் மேட்ச் ப்ரடிக்ஷன்ஸ் வித் கிராண்டிக் டிப்ஸ் பொறுத்த வரைக்கும் ஜோஸ் பட்லர் அண்ட் ஜெய்சன் ராய் நம்ம மஸ்ட் பிக்க எடுத்துட்டு போயாகணும் பிகாஸ் ஜோஸ் பட்லர் அப்படின்னு பார்க்கும்போது எக்ஸலண்டான பார்ம்ல இருக்காரு ஸ்ரீலங்காக்கு எதிராக எக்ஸலண்டான பேட்டிங் ஆவரேஜ் சோ அப்படி பார்க்கும்போது நல்ல ஒரு பாசிட்டிவ் விஷயமா பார்க்கலாம் ஜெய்சன் ராய் அவருமே வந்து நல்ல ஃபார்ம்ல இருக்காரு சிக்ஸ்டி பிளஸ் ரன்ஸுமே ஸ்கோர் பண்ணாரு பட் ரெண்டு மேட்ச்சுமே நல்லா ஸ்டார்ட் பண்ணி இருந்தாரு அதர் மேட்ச்சில பாத்துருந்தோம் முக்கியமான நேரத்தில் விக்கெட்டை பறி கொடுத்துட்டு போனார் சோ அவரை பொறுத்த வரைக்கும் ஃப்ரீ ஃப்ளோவா ரன்ஸ் ஸ்கோர் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஃப்ரீ லைசன்ஸ் கொடுத்த மாதிரி தான் விளையாடிட்டு இருக்காரு ஸோ அதுக்கான கேம் வந்து மேட்ச் மேட்ச் கொண்டு வந்துட்டு தான் இருக்காரு ஜெய்சன் ராயை பொறுத்த வரைக்கும் இவங்க ரெண்டு பேருமே இந்த மேட்ச்ல ஒரு அட்வான்டேஜ் இருக்கு என்ன பாயிண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பிச்சில் வந்து பவர் பிளேல கொஞ்சம் ரன்ஸை சேகரிக்கலாம் ஒன் போற பாயிண்ட் இன்னும் ஒரு விஷயம் என்னன்னா வந்து போக போக ஸ்லோயஸ்ட் டெலிவரி போடக்கூடிய பவுலர்ஸ்க்கு வந்து ஹெல்ப் மீன்ஸ் எஸ்பெஷலி ஸ்பின்ஸ் அண்ட் சேஞ்ச் ஆஃப் பேஸ் போடக்கூடிய பலர்ஸ் கொஞ்சம் எஃபெக்டிவா இருப்பாங்க பட் ஸ்ரீலங்கா சைட பொறுத்த வரைக்கும் நல்லாவே எஃபெக்டிவாக பவுல்ஸ் பவுலர்ஸ் இருக்காங்க அண்ட் தீக்ஷனா இருக்காங்க அதே நேரத்தில் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் பொறுத்த வரைக்கும் சமீர் அண்ட் லஹீர் குமார் எக்ஸ்ட்ரா பேஸ் போடக்கூடிய பவுலர்ஸ் ஸோ அதனால வந்து கண்டிப்பா எக்ஸ்ட்ரா பேஸ் போடும்போது கண்டிப்பாக கண்டிப்பா வந்து பவுண்டரிகளை ஈஸியா இங்கிலாந்து பேட்ஸ்மேன் எல்லாம் வந்து கிளியர் பண்ண முடியும் நம்ம வந்து இங்கிலாந்து பேட்ஸ்மேன டாப் ஆர்டர் பேட்ஸ்மன ஓரளவுக்கு பாசிட்டிவ் விஷயமா நான் யோசிச்சு நம்ம வந்து எடுக்க வைக்கும் அதே நேரத்தில் பெய்டாக பொறுத்த வரைக்கும் ரீசன் ஃபார்ம் எக்ஸலண்டா இருக்குது பட் அவ்வளவா பேட்டிங் வாய்ப்பு கிடைக்கிறது இல்ல இந்த வேர்ல்ட் கப் பொறுத்த வரைக்கும் என்ன ஒரு விஷயம் என்ன பிளஸ் பாயிண்டா போயிட்டு இருக்கு இங்கிலாண்டை பொறுத்த வரைக்கும் என்னன்னா மார்கன் வந்து டாஸை வந்து மேட்சுக்கு மேட்சுக்கு வின் பண்ணிட்டே போயிட்டு இருக்காரு காரணமா அவங்களோட சேசிங் ரொம்பவே ஈஸியா இருக்குது அதனால வந்து மார்கனுக்கு சப்போஸ் சப்போஸ் கிடைக்கலனா மேபி வந்து இந்த மேட்சை வரைக்கும் ஒரு பேலன்ஸ்டு கேமா இருக்கிறதுக்கும் சான்சஸ் நிறையவே இருக்குது பிகாஸ் ஸ்ரீலங்கன் சைட பார்க்கும்போது அசரங்கா அண்ட் தீக்ஷனா ரெண்டு பேருமே வந்து எக்ஸலண்டான ஸ்டம்ப் லைன்ல போடக்கூடிய பவுலர் ஸோ வேற வந்து அவங்க டீமை பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவ் விஷயமா இருக்கும் ஸோ கண்டிப்பா வந்து டூ மேட்ச் விக்கெட் ல இருந்தது பட் இந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும் விக்கெட்ஸ் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குது ஸோ அதன் காரணமா ஓரளவுக்கு பேலன்ஸ்டா போறதுக்கும் சான்சஸ் நிறைய இருக்குது பட் எகைன் ஆயின் முருகன் சப்போஸ் டாஸ் பண்ணாருன்னா கண்டிப்பா வந்து இங்கிலாந்து ஓரளவுக்கு நிறையவே ஃபேவரா போயிடும் சோ கண்டிப்பா இங்கிலாந்து பவுலர்ஸ் கண்டிப்பா வந்து பெர்ஃபார்மன்ஸை கொடுக்கறதுக்கு சான்சஸ் நிறையவே இருக்குது வைஸ்டாப் பொறுத்த வரைக்கும் பேட்டிங் வாய்ப்பு கிடைச்சுனா கண்டிப்பா பெர்ஃபார்மன்ஸை கொடுப்பாரு ஓரளவுக்கு ஸ்பின்னர்ஸை ஓரளவு டேக்கிள் பண்ணி விளையாடி வருஷம் இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்ல விளையாடின அனுபவம் ஏகப்பட்டது இருக்குது பெய்ஸ்ட் பொறுத்த வரைக்கும் ஸோ அவரை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு பெட்டர் பிக்கா பார்க்கலாம் என்ன பொறுத்த இந்த மேட்ச்ல வந்து லிவிங் ஸ்டனுக்கு பதிலாக வந்து மோயின் அலி பவுல் பண்ண வரும் தான் தோணுது பட் லாஸ்ட் மேட்சை பொறுத்த வரைக்கும் ரைட் ஹேண்டர்ஸ் இருந்தாங்க அப்படிங்கிறதுனால வந்து லிவிங் ஸ்டனை வச்சு அதிகமா வந்து பவுல் பண்ணியிருந்தார் நாலு ஓவர் கோட்டா வீச வச்சிருந்தாரு ஆயின் மோர்கன் பட் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஆப்போசிட்ல ஸ்ரீலங்கா சைட்ல இருந்து குசல் பிற அசலங்கா பனுக்கா ராஜபக்சா சோ இந்த மாதிரி லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்கிறதுனால இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் மோயின் அலிக்கு அதிகமான ஓவர்ஸ் கொடுக்க வரதுக்கும் வாய்ப்புகள் நிறையவே இருக்குது சோ என்ன பொறுத்த வரைக்கும் மோயில் இந்த ஓவர் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் பவுல் பண்றதுக்கு சான்சஸ் நிறையவே இருக்குது மேபி லிவிங்ஸ்டனுக்கு கொஞ்சம் ஓவர் வந்து குறைக்கப்படலாம் மேபி அவர் ஒரு ஒன் ஆர் டூ ஓவர்ஸ் பவுல் பண்ணிட்டு மாயின்லேயே பொறுத்த வரைக்கும் ஒரு த்ரீ டு ஃபோர் ஓவர்ஸ் பவுல் பண்ணிட்டு ஏதாச்சும் ஒரு ஃபாஸ்ட் பவுலரோட ஓவர்ஸ் இவங்க ஷேர் பண்றதுக்கும் சான்சஸ் நிறையவே இருக்குது இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் பிகாஸ் ஸ்லோயிஸ்ட் டெலிவரி போடக்கூடிய பவுலர்ஸ்க்கு இந்த பிச்சில் ஹெல்ப் அதிகமாகவே இருக்கும் அப்படிங்கிற கண்டிப்பா மொயினலேயே நம்ம வந்து இந்த மேட்ச்ல பொறுத்த வரைக்கும் நம்ம டிஃபரென்சியில் நம்ம ஒரு நல்ல பிக்காவே நம்ம ட்ரை பண்ணலாம்னு நான் வந்து சொல்லுவேன் கண்டிப்பா என்ன கிறிஸ் ஒர்க்ஸை பொறுத்த வரைக்கும் இனிஷியலா வந்து நல்லாவே வந்து சூப்பரா பவுல் பண்றாரு பவர் பிளே தான் எனக்கு சாதமாக பயன்படுத்திட்டு அந்த எக்ஸ்ட்ரா ஸ்விங்கை வந்து கொண்டு வந்துட்டு விக்கெட்ஸ் எடுத்துட்டு போயிட்டு இருக்கிற மேட்ச்சில் மேட்சுக்கு வந்து அவரோட கான்ட்ரிபியூஷன் சூப்பரா கொடுத்துட்டு இருக்காரு சோ கண்டிப்பா அவங்க டீம் பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவ் விஷயமா இருந்துட்டு இருக்கு ஸோ இனிஷியலா பவர் பிளேல ஒரு விக்கெட் எடுத்துருவாரு வர்க்ஸை பொறுத்த வரைக்கும் சோ அவங்களுக்கு அது ஒரு பெரிய அட்வான்டேஜா இருந்துட்டு இருக்கு கிஸ் ஜோட பொறுத்த வரைக்கும் டெத்ல வேற பவுல் பண்ணாரு சப்போஸ் பஸ்ட் பவுலிங்னா இவர் பெட்டர் பிக்கா பாருங்க சப்போஸ் செகண்ட் பலிங்னா டிஃபரன்ஷியல் பிக்ல மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கன்றது ஒரு கான்செப்ட் நான் இங்க சொல்ல வர ஆரியில் ரிஷி பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பவுலிங் இருந்தாலும் சரி செகண்ட் பாலிங் இருந்தாலும் சரி டிஃப்ரென்ஷியல் பிக்கில் மஸ்ட் பிக்காவேன்னு கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் சார் என்ன பொறுத்த வரைக்கும் ஆரியில் இந்த பிச்சில் வந்து கண்டிப்பாக வந்து அட்வான்டேஜா இருப்பார் சார் கண்டிப்பாக விட பவுலிங் வந்து இங்கிலாந்து டீமுக்கு வந்து ஒரு பெரிய மிகப்பெரிய அட்வான்டேஜா இருக்கும் பிக்கா ஸ்லோய் ஸ்ட்ராக் அது மட்டும் இல்லாமல் அதிகமாக பாலை வந்து தூக்கி போடுற அப்படி பார்க்கும்போது பேட்ஸ்மேன் ஷார்ட்டுக்கு போக போயிட்டு அவுட் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் நிறையவே இருக்குது தமது மேல்ஸ் பால் கண்டிப்பா எஃபெக்ட் இருப்பார் இவரை கூட நீங்க வந்து கேப்டன் ட்ரை பண்ணி பார்க்கலாம் பிகாஸ் டெத்ல வந்து கண்டிப்பா டூ ஆர் த்ரீ ஓவர்ஸ் வீசிடுறாரு இனிஷியலா பவுல் பண்றது கிடையாது அந்த ஓவர்ஸ் பார்க்கும்போது கிரிஸ் ஹோக்ஸ் இனிஷியலா வந்து பவுல் எயிட் ஓவர்ஸ் குள்ளே த்ரீ ஓவர்ஸ் பவுல் பண்ணிடுறாரு டென் ஓவர்ஸ்க்கு அப்புறம் வந்து பவுல் ஓவர்ஸ்க்கு அப்புறம் அதிகம் பவுல் பண்றது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜார்டன் அண்ட் தமிழ் மில் சோ இவங்க ரெண்டு பேரும் ஃபர்ஸ்ட் பெட்டர் பிக்கா ட்ரை பண்ணி பாருங்க சப்போஸ் செகண்ட் போலிங்னா தாய்மல் மில்ஸ் கூட நீங்க டிராப் பண்ணி பார்க்கலாம் அண்ட் டிஃபரன்ஷியல் பிக்ல அதிகமா அரௌண்ட் லெவன் வரைக்கும் போற மாதிரி மேபி கிரிஸ் ஜார்டனை வந்து ஃபர்ஸ்ட் வந்து எடுத்துக்குங்க செகண்ட் போலிங்னா டிஃபரன்ஷியல் பிக் ட்ரை பண்ணி பாருங்க அதே மாதிரி தைமேல் மில்ஸ்மே நீங்க டிஃபரன்ஷியல் பிக்ல நீங்க வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் சப்போஸ் செகண்ட் போலிங் சொல்றா கண்டிப்பா மஸ்ட் பிக் இவங்க கூட நீங்க வந்து கேப்டன் கூட நீங்க வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஜார்டன் அண்ட் மில்ஸ் பொறுத்த வரைக்கும் ஸ்ரீலங்கா சைட பொறுத்த வரைக்கும் குசல் பெரா ஆன் அண்ட் ஆஃப்ன்ற மாதிரி தான் ஃபார்ம் இருக்கு சோ ஆன் அண்ட் ஆஃப்ன்ற மாதிரி இருந்தாலுமே சரி ஒரு மேட்ச் ஒரு அளவு ரன்ஸ் ஸ்கோர் பண்ணி பட் மிக பெரிய லெவலில் ஒரு அட்டாக்கிங் கிரிக்கெட் கிட்ட இருந்து இன்னும் வந்து வெளிப்படல அப்படின்னு நம்ம சில பழைய குசல் பெறரா இல்ல அப்படின்னு நம்ம வந்து சொல்ல முடியுது பிகாஸ் அவரை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஸ்லோய்ட் டெலிவரி போடக்கூடிய பவுலர்ஸ் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகிறாரு அந்த ஒரு விஷயம் வந்து குசல் பெரிய ஒரு மிகப்பெரிய ஒரு வீக்னஸா இருந்துகிட்டு இருக்கு சோ சரித் ஷீலங்கா பொறுத்த வரைக்கும் எக்ஸலன்ட் ஃபார்ம்ல இருக்காரு பட் இன்னொரு விஷயம் என்னன்னா அப்போசிட்ல நல்ல எக்ஸலண்டான ஒரு ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க ரெண்டு ஸ்பின்னர் லெக் பிரேக் ஆஃப் பிரேக் ரெண்டுமே போடக்கூடிய லிவிங்ஸ்டன் இருக்காரு மோகன்லி ஒரு ஆஃப் ஸ்பின்னர் அப்படி பார்க்கும்போது ஸோ ரைட் ஹாம் ஸ்பின்னரை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா கொஸ்டல் பெறாண்ட் அசலங்க எதிர எஃபெக்டிவா இருப்பாங்க பட் அசலங்க பொறுத்த வரைக்கும் இது ஒரு சாதாரண விஷயம் தெரியுது ஸோ ஈஸியா அவங்க வந்து கிளியர் பண்ணி பவுண்டரிகளுக்கு கொஞ்சம் அட்டாக் பண்ண பாக்குற ஸ்பின்னர்ஸை பொறுத்த வரைக்கும் ரைட் ஆம் ஸ்பின்னர்ஸ் வந்து வந்தாங்கன்னா ஸோ அப்படி பாக்கும்போது ஆஃப் ஸ்பின்னர் வந்தாங்கன்னா கண்டிப்பா வந்து அட்டாக் பண்றதுக்கான வாய்ப்புகளை தேறியது ஸோ தட் வந்து அவங்களுக்கு ரிசல்ட் வந்து பாசிட்டிவா வந்துட்டு இருக்கு ஸோ அசலாங்க பொறுத்த இந்த மேட்ச்சுமே ஒரு பெட்டர் பிக்க எதிர்பார்க்கலாம் வந்து ஆப்போசிட்ல மோயின்லி சப்போஸ் அவங்களுக்கு எதிர பவுல் பண்ணாலுமே யோசிக்க வேண்டியது குசல் பேரோட ஃபார்ம் தான் பெரிய அளவுக்கு இருக்குமான்றது ஒரு யோசனையா இருக்குது பட் என்னதா இருந்தாலும் கண்டிப்பா வந்து ஓரளவுக்கு ஸ்டார்ட் கொடுக்கறதுக்கும் சான்சஸ் நிறையவே இருக்குது பது மிஷன்கா ஓரளவுக்கு சப்போஸ் டாப் ஆர்டர் வந்து ஃபெயில் ஆகும் பட்சத்தில் எகெயின் ஒரு மாதிரி ஒரு ஆங்கர் விளையாடுறதுக்கும் வந்து வாய்ப்பு நிறையவே இருக்கு பிகாஸ் இவர் ஒரு ரைட் ஹேண்டர் ஸோ இந்த ஸ்லோயிஸ்ட்ரைக்ல ஓரளவுக்கு வந்து இவர் அவ்வளோ ஷாட்டுக்கு வந்து போறதும் கிடையாது இனிஷியலா சரி பார்க்கும்போது ஸ்ட்ரைக்கு ரொட்டேட் பண்ணி வந்து பால வந்து எடுத்து பால் பை பால் விளையாடுன்ற மாதிரி தான் அவரோட பேட்டிங் அபிலிட்டி இருந்துகிட்டு இருக்கு சோ அதான் காரணம் இந்த பிச்சில் வந்து கண்டிப்பா டாப் ஆர்டர் சப்போஸ் ஃபெயில் ஆனோம்னா கண்டிப்பா வந்து ஆறு பால் சப்போஸ் பிடிச்சாருன்னா ஒரு பால் தான் ஷார்ட்டுக்கு ட்ரை பண்றாரு அந்த ஒரு பால் ஷார்ட்டுக்கு ட்ரை பண்றது இனிஷியலாக அவர் வந்து கட் பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது சோ அதன் காரணம் அவரோட விக்கெட்ஸ் வந்து சேவ் பண்ணிக்கிட்டு மேபி ஓரளவுக்கு தேர்ட்டி பிளஸ் ரன்ஸுமே ஸ்கோர் பண்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது இந்த மேட்ச்சை பொறுத்த வரைக்கும் இஃப் யூ ஆர் நாட் டேக்கிங் குசல் டேக் பதும் நிசன்கான்னு சொல்லிட்டு நான் சொல்வேன் கண்டிப்பா அண்ட் தென் அவிஷ்கா ஃபரண்டா ஃபார்ம் வந்து ரீசென்டா வந்து எக்ஸலென்டா இல்ல ஸ்பின்னர்ஸை அட்டாக் பண்றதுல ரொம்பவே தடுமாறுறாருன்னு நம்ம வந்து சொல்லலாம் ரொம்ப ரொம்ப பூவராக விளையாடிட்டு இருக்காரு சார் அவிஷ்கா ஃபரண்டாட ஸ்டாண்டர்டுக்கு இது வந்து ரொம்ப ரொம்ப பூவரே நம்ம வந்து சொல்லலாம் என்ன பத்தி அவர் டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன் ஏன் வந்து அவர் நம்பர் ஃபோர் நம்பர் ஃபைவ்ல இறக்கி வந்து அவரை வேஸ்ட் பண்ணுறாங்கன்னு தெரியல மேபி சப்போஸ் அவர் ரீசன்ட் ஃபார்ம் கன்சிடர் பண்ணி தனஞ்சேடிஸ்ல சப்போஸ் வந்தார்னு அவரை பத்தி ஸ்பின்னர்ஸ் ஈஸியா விளையாடிடுவார் கண்டிப்பா அட்டாக் பண்ற ஆப்ஷன் எடுத்துப்பாரு தெனஞ்ச டிசோல இருந்தா கண்டிப்பாக பெட்டர் பிக்கப் பாருங்க அவஷ்கிட்ட ஒன் ஆர் டூ மட்டும் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க டிஃபரன்ஷி பிக்ல தசுன் சனக்கா பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச்சில் வந்து இங்கிலாந்து பவுலர்ஸ் எக்ஸண்டா பவுல் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் பவுலிங்னா சாரி ஃபஸ்ட் பேட்டிங் சப்போஸ் ஸ்ரீலங்கா பண்ணாங்கன்னா தசுன் சனக்காவ நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் டிஃப்ரென்ஷி பிக்கில் வனிங் ஃபஸ்ட் போலிங் இருந்தாலும் சரி செகண்ட் போலிங்க இருந்தாலும் சரி இவர் நீங்க மஸ்ட் பிக் எடுத்துட்டு போயானு போயாக அதே நேரத்தில் கேப்டன் வயசு ட்ரை பண்ணி பாருங்க சமீரா பொறுத்தவரைக்கும் பவுலிங் பெட்டர் பிக்கப் பாருங்க மேகிஸ் திக்ஷனா சோ இவருமே நீங்க வந்து பர்ஸ்ட் பலிங் இருந்தாலும் சரி செகண்ட் பாலிங்கா இருந்தாலும் சரி இங்கிலாந்து பேட்ஸ்மேன் இங்கிலாந்து பேட்ஸ்மேனை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா கொஞ்சம் ஸ்பின்னர்ஸ்க்கு வீக் இருக்க தான் செய்வாங்க சோ அதன் காரணமாக கண்டிப்பா வந்து மிடில் ஓவர்ஸ்ல வந்து தீட்சணா வந்து விக்கெட்ஸ் எடுக்கிறதுக்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்கு பிகாஸ் இவங்க ஸ்டம்ப் லைன்ல பவுல் பண்ணக்கூடிய இப்போ பவுல் பண்ணக்கூடிய பவுலர்ஸ் இவங்க அசரங்காக இருக்கட்டும் தீட்சணாவட்டும் ஸோ கண்டிப்பா வந்து பட்லர் ஜேசன் ராய் டேவிட் மலன் ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் ஷாட்டுக்கு போயிட்டு அவுட் ஆகிறதுக்கு வாய்ப்பு நிறைய எஸ்பெஷலி மலனை பொறுத்த வரைக்கும் ஸ்பின்னர்ஸ் கொஞ்சம் வீக்னஸ் இருக்கு ஸோ அதன் காரணமாக கண்டிப்பா அசரங்க அந்த இந்த மேட்ச்ல வந்து விக்கெட்ஸ் எடுக்கிறதுக்குமே வாய்ப்புகள் நிறையவே இருக்குது ஃபர்ஸ்ட் பவுலிங்னா மட்டும் லஹிரி குமாராவை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க சோ அதை பொறுத்த வரைக்கும் இந்த எக்ஸ்ட்ரா பேஸ் பிளஸ் டெத்ல பவுல் பண்ணுவார் ஸோ அந்த விஷயம் ஓரளவுக்கு வந்து ஒன் ஆட் டூ விக்கெட்ஸ் எடுக்கிறதுக்கும் வாய்ப்புகள் நிறையவே இருக்குது பட் அப்பர் ஹேண்ட் பார்க்கும்போது இங்கிலாந்து சைடு தான் தெரியுது டிஃபரன்ஷியல் பிக்ல ஆடியில் ரசீதை ட்ரை பண்ணி பாருங்க மேபி கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸ் சொல்லப்படும் நீங்க அவரை யோசிச்சு பார்க்கலாம் தஷுன் சனக்கா பொறுத்த வரைக்கும் நீங்க டிஃபரன்ஷியல் பிக்ல ஃபர்ஸ்ட் பேட்டிங் சப்போஸ் ட்ரை பண்ணி பாருங்க அவிஷ்கா பெர்னாண்டோமே நீங்க வந்து யோசிச்சு பார்த்து ட்ரை பண்ணி பாருங்க அண்ட் நிசன்காமே மறந்துடுறாங்க சப்போஸ் ஃபர்ஸ்ட் பேட் பண்ணாங்கன்னா நான் சொன்ன மாதிரி பஸ்ட் பவுலிங் யார் பண்றாங்களா அவங்க டீம்ல இருக்கக்கூடிய டெத் பவுலர்ஸ்க்கு வந்து ஃபாஸ்ட் பவுலிங் ஃபாஸ்ட் பவுலர்ஸை வந்து நீங்க கேப்டன் ட்ரை பண்ணி பாருங்க மேபி தாய்மேல் மில்ஸ் ஜோர்டன் இந்த மாதிரி கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம் சப்போஸ் இங்கிலாந்து மேபி மோயில கூட நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் பிகாஸ் லெஃப்ட் ஹாண்டர் இருக்கிறதுனால ஸ்ரீலங்கன் சைட்ல சப்போஸ் ஸ்ரீலங்கா ஃபஸ்ட் பவுல் பண்ணனா அசரங்காவை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க தீக்ஷனா கூட நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் அண்ட் அதே நேரத்தில் பேட்ஸ்மென பொறுத்த வரைக்கும் டாப் ஆர்டர் நீங்கள் நீங்க ஒரு வைஸ் கேப்டனோட கேப்டன் சாய்ஸ் நீங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க செகண்ட் பேட்டிங் பண்ணுறவங்களாம் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் சரிங்களா ஸோ ஓவரால் அப்படின்னு பார்க்கும்போது நான் சொன்ன காம்பினேஷன்ஸ்ல நீங்க டிஃபரன்ஷியல் பிக்ல நீங்க ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பா வந்து நல்ல டீம்ஸ் பண்ணுவீங்க கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸை பொறுத்தவரைக்கும் வனிந்து வசரங்க ஜாஸ் பட்லர் சரி அசலங்க கிறிஸ் ஓக்ஸ் சேஃபர் கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸை ட்ரை பண்ணி பாருங்க ரிஸ்கி கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸை பொறுத்த வரைக்கும் ஆடி ரஷித் மகேஷ் தீக்ஷனா மாயின் அலி கிறிஸ் ஜார்டன் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க கிறிஸ் ஜார்டனை பொறுத்த வரைக்கும் நீங்க பவுல் பண்ணீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்க அதே மாதிரி இதில் தாய்மல் மில்ஸ்மே நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் பவுலிங்னா என்னோட ட்ரீம் டீம் ஷோ வரைக்கும் ஜோஸ் பட்லர் குஷல் பேரர் அவர் செலக்ட் பண்ணியிருக்கேன் பேட்டிங்க பொறுத்த வரைக்கும் ஜேசன் ராய் சரித் அசல்கா பதும் நிசன்கா ஆல்ரவுண்டர்ஸை பொறுத்த வரைக்கும் மோயின் அலி வணிந்து அசரங்கா பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் கிறிஸ் ஓக்ஸ் கிறிஸ் ஜார்டன் தாய்மல் மில்ஸ் மகிஷ் சிக்ஷனா இதுல நீங்க சொல்லிட்டு நினைச்சீங்கன்னா மேபி மோயின் அலி கண்டிப்பா வந்து குசல் பிரரவை அவுட் எடுத்துருவாரு நினைச்சுங்கன்னா மேபி நீங்க குசல் பிரச்சனைக்கு பதில் நீங்க ஆடியில் ரசிதை கூட நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் அவருமே நல்ல ஒரு பிக்கா நீங்க வந்து யோசிச்சு பாருங்க சப்போஸ் பஸ்ட் பவுலிங் வந்து இங்கிலாந்து பண்ணலனா சமீரா கூட நீங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க அதே மாதிரி கிறிஸ் ஜோட தமிழ் மில்ஸ் யாராச்சும் ஒருத்தவங்க டிராப் பண்ணிட்டு மேபி நீங்க வந்து டாப் ஆஃப் தி ஆர்டர்ல பேபி பேய் ஸ்டோ கூட நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்க ஸோ டிஃபரன்ஷியல் காம்பினேஷன் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கான டீம்ஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக அமையும் கிராண்ட் லீகை பொறுத்த வரைக்கும் பட் ஸ்மால் லீகை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சேஃபர் சைடுக்கு போகிறதே ரொம்ப நல்லது என்னோட டீம் கேப்டனா அசரங்க அண்ட் வைஸ் கேப்டனா கிறிஸ் ஓக்ஸ் இப்போதைக்கு மேடல் ட்ரீம் டீம்ல கொடுத்துருக்கு ஸோ நான் சொன்ன காம்பினேஷன்ல த பின் ஸ்டார்ஸ் வந்து யாருக்கு வந்து ஃபேவர அமைதோ ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து நீங்க பவுலர்ஸ் கூட நீங்க ட்ரை பண்ணி பாருங்க டாப் ஆஃப் தி ஆர்டர்ல செகண்ட் பேட் பண்றவங்களுக்கு நீங்க ட்ரை பண்ணி பாருங்க பட் ஓவரால் பவுலர்ஸ் டாமினேஷன் இருக்கக்கூடிய ஒரு கேமா இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு எஸ்பெஷலி ஃபர்ஸ்ட் பால் பண்ற டீமுக்கு அட்வான்டேஜ் இருக்குது இந்த இங்கிலாந்து Vs ஸ்ரீலங்கா மேட்ச் பிரடிக்ஷன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க அப்புறம் உங்க சஜஷன்ஸ் எல்லாம் இங்க கமெண்ட்ல சொல்லுங்க 땡க்ஸ் alot ஃபார் வாட்சிங் फ्रेंड्स